அண்மைச் செய்தி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது? நிச்சயமாக லட்சுமி, அதாவது தற்போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், அதிமுக கட்சியின் உட்கட்சி தேர்தல் தொடர்பாக முக்கியமான ஆலோசனையானது மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல சர்ச்சைகள் இருந்தன. இருந்தும் பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செய்யப்பட்டு அவரை ஓபிஎஸ்இபிஎஸ் இருவருமே கட்சியிலிருந்து நீக்கியிருந்தனர். தற்போது அதிமுக பொதுச் செயலராக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உட்கட்சி தேர்தலானது நடத்தப்படவில்லை. அதற்கு மாறாக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பதவிகள் உருவாக்கப்பட்டு இரட்டை தலைமை அடிப்படையில் கட்சியானது நடத்தப்பட்டு வந்திருந்தது. எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உட்கட்சி தேர்தலை நடத்தி பொதுச் செயலாளர் என்ற அங்கீகாரத்தில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நடைமுறையை அதிமுக பின்பற்றாததால் அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் புகார் அளித்திருந்தார். இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் அதிமுகவில் உட்கட்சி தேர்தல் நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஏற்கனவே சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் ஒருங்கிணைப்பது சிரமமாக இருந்தது. எனவே டிசம்பர் வரை கால அவகாசம் ஏற்கனவே தேவைப்படுவதாகவும் அதிமுக விளக்கம் அளித்திருந்தது. இந்திய தேர்தல் ஆணைய சார்பில் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தும் இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் தற்போது ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக உட்கட்சி தேர்தல் நடத்துவது குறித்த முக்கிய ஆலோசனை மற்றும் அதிமுகவின் 49 ஆண்டுகள் முடிந்து 50வது ஆண்டு வரும் அக்டோபர் 17ஆம் தேதி அடியெடுத்து வைக்கிறது. அதற்கான பொன்விழா மிக சிறப்பாக நடப்பட வேண்டும் என்று ஏற்கனவே நடந்த கூட்டத்தில் தீர்மானமானது மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு தொடர்ந்து இந்த பொன்விழாவை சிறப்பு பெரிய அளவில் மாநாடாக நடத்த வேண்டும் என்ற ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தற்போது முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி, ஆதி ராஜாராம், வெங்கடேஷ் பாபு, டி கே எம் சின்னையா, பிரபாகர், இன்பதுரை, பாலகங்கா உள்ளிட்ட முக்கிய சென்னையை சேர்ந்த முக்கிய 8 மாவட்ட செயலாளர்கள் வருகின்றனர். ராஜலட்சுமி, உட்கட்சி தேர்தலுக்கு தயாராவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெறும் வருதா சொல்லியிருக்கீங்க, இதுல ஏதேனும் குழு ஏதேனும் அமைக்கப்பட இருக்கிறதா? நிச்சயமாக ராஜலட்சுமி, ஏற்கனவே இந்த தேர்தல் சம்பந்தமாக குழுவானது ஏற்கனவே வழிகாட்டு குழுதல் என்று ஏற்கனவே ஒன்று உள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த சென்னையை சேர்ந்த முக்கிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இந்த மாவட்ட இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் இந்த உட்கட்சி தேர்தல் சம்பந்தமாக ஒரு முக்கிய அறிவிப்பு வர வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.